Sathis Vedanta Elements Retirement Community at Vandalur, Chennai. For booking, call 78268-78268. அமெரிக்காவின் வாசன் வில்லே நகரில் உள்ள விமான நிலையத்தில் இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. செஸ்னா 152 மற்றும் செஸ்னா 340 விமானங்கள் விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் தரையிறங்க முயற்சித்துள்ளன. எதிர்பாராத விதமாக இந்த விமானங்கள் மோதியதில் என்ஜின்கள் தீப்பிடித்து எரிந்தவாறு விமான நிலையத்திற்குள் விழுந்தன. இந்த விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் சிலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யா மக்களிடையே அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினின் மதிப்பு 77% அதிகரித்துள்ளது என மாஸ்கோ பேஸ்ட் பப்ளிக் ஒபீனியன் பவுண்டேஷன் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த மாதம் 12 முதல் 14 வரை 104 நகரங்களில் 1500 பேரிடம் நடத்திய இந்த ஆய்வில் அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவை சிறப்பாக வழிநடத்திச் செல்வதாக 81% பேர் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் சென்றுள்ள துருக்கி அதிபர் ரெசப் தயூப் எர்டோகன் மற்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அந்த நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். செர்னோபில் அணு உலையில் நடத்தப்பட்ட தாக்குதலை போல மற்றொரு தாக்குதல் நடக்கக்கூடாது என துருக்கி அதிபர் எர்டோகன் கூறினார். உக்ரைனுக்கு துருக்கி அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் ரஷ்யா உக்ரைன் இடையேயான பிரச்சினையை தீர்க்க துருக்கி தொடர்ந்து முயற்சிக்கும் என்றும் எர்டோகன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அணு உலைகள் மீது எந்த நாடும் தாக்குதல் நடத்தக்கூடாது என வலியுறுத்தினார். இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள அணு உலைகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஜாபோர்ஜியா அணுமின் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது தற்கொலைக்கு சமமானது என்றும் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் பேசினார். போர் தொடர்பாக இரு நாடுகளும் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய படையினர் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறாதவரை போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என கூறினார். ஜெலன்ஸ்கி உக்ரைன் மொழியில் பேசியதை மொழிபெயர்ப்பாளர் ஆங்கிலத்தில் தவறாக மொழிபெயர்த்தார். இதையடுத்து கோபமடைந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர் மொழிபெயர்ப்பதை நிறுத்த சொல்லிவிட்டு தானே உக்ரைனிலும் பேசிவிட்டு அவரே ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து கூறினார். பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளை புயல்கள் தாக்கியுள்ளன. புயல் காரணமாக பெய்த மழையால் பல நகரங்கள் மூழ்கியுள்ளன. பல்வேறு நகரங்களுக்கான சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. புயல் காரணமாக மின் கம்பங்கள் சாய்ந்ததால் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட 3 நாடுகளில் 10 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சிரியாவில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் அந்நாட்டு இராணுவத்தினருக்கும் இடையே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் சிரியா இராணுவ முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இராணுவ வீரர்கள் பலியாகினர். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அல்பாப் நகரில் சிரியா இராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர். மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இந்தியாவுடனான மோதல் போக்கை கைவிட்டு நல்லுறவை கடைபிடிக்க விரும்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கை, சமத்துவம் உள்ளிட்ட கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவுடன் அமைதியான நட்புறவு ஏற்படுவதை பாகிஸ்தான் விரும்புகிறது என ஷபாப் ஷெரீப் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா சபை தீர்மானம் மற்றும் காஷ்மீர் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அமைதியான தீர்வு வேண்டும் என பாகிஸ்தான் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கண்டத்தில் அமைதி மற்றும் நிலையான தன்மை ஏற்பட பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே நட்புறவு ஏற்பட வேண்டியது அவசியம் என ஷபாப் ஷெரீப் கூறியுள்ளார். உலகம் முழுவதும் குரங்கு அம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 35,000 கடந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குரங்கு அம்மை தொற்று 92 நாடுகளுக்கு பரவியுள்ளது. ஒரு வாரத்தில் மட்டும் 7,500 பேருக்கு குரங்கு அம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இது கடந்த வாரத்தை விட 20% அதிகம் எனவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 59,16,83,619 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 8,37,823 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 64,43,306 அதிகரித்துள்ளது.